ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும் உள்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி மற்றும் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் தனியார் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மாணவி தற்கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதாக கூறினர். அரசு இந்த நிகழ்வில் சரியான விசாரணை செய்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை செய்து சரியான முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. அதே நேரத்தில் பொதுமக்கள் எந்தவிதமான வன்முறையிலும் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லா பள்ளிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்ட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. பொதுவாக எல்லா ஸ்கூலுக்கும் போதிய பாதுகாப்பு இருக்கின்றது. அது உறுதி செய்யப்பட நிச்சயமாக உறுதி செய்யப்பட வேண்டும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மாணவி இறந்தது சம்பந்தமாக உடனடியாக வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரணை செஞ்சுருக்கிறோம். பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளர் ரவிக்குமார், செக்ரட்டரி சாந்தி, பிரின்சிபல் சிவசங்கரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மேல் விசாரணைக்கு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் குற்ற பிரிவு புலனாய்வுத்துறை அதை விசாரித்து அதுக்கான பதில்களை அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நமக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தோம். இன்றைய தினம் கூட ஒரு டிஐஜி தலைமையில் 2 எஸ்பிகள் தலைமையில் 350 போலீஸ் அதிகாரிகள் அங்கே இருந்தாங்க, பணிக்கு இருந்தாங்க. அதையும் மீறி இந்த கலவரம் செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து 70 பேர் நாங்கள் கைது செஞ்சுருக்குறோம். கலவரம் அடங்கியிருக்குது. காவல்துறை சேர்ந்த ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, 52 காவலர்கள் அடிபட்டிருக்கு. டிஐஜிக்கு அடிபட்ட பிறகு கூட காவல்துறையினர் அளவுக்கு மீறி அதிகமான ரியாக்ஷன் அவங்க எதுவுமே செய்யலை. ஒரு பெரிய அசம்பாவிதம், ஒரு எதிர்வினை இல்லாமல் அதை பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. உயிர் சேதங்கள் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது உண்மையிலேயே பாராட்டு. இப்போ 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா வீடியோலையுமே இருக்குது. இதில் ரொம்ப மும்முரமாக இருந்து இந்த கலவரத்தை செஞ்சது யாருங்கிறதுக்கு நமக்கு அவங்களுடைய அடையாளங்கள் இருக்குது. அதன் மூலமாக மற்றவர்களும் கைது செய்யப்படுவாங்க. ஆட்கள் தேவை ARMPS முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோஷியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை இது ஒரு பகுதி நேர வேலை தகுதி பான் கார்டு ஆதார் கார்டு ஸ்மார்ட்போன் ஏஜ் லிமிட் 18 முதல் 45 வரை மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும்